தீவிரவாதிகள் நடத்திய மாநாடுன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதுதான் கே இது ஒரு கட்சியே அது அகில இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொடுங்க இதனால தான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும் ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டு இருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாமல் தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க எங்களுடைய பொதுச் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு பத்து நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில் அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன் இது இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை இதே பாரதிய ஜனதா எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல தேர்தலில் மோடியா எடப்பாடியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைப்பீங்களா தீவிரமாக எதிர்ப்பைங்களா தேர்தலில் எங்களுக்கு மோடியா எடப்பாடியார் என்பது அல்ல எங்களை பிரச்சனை எங்கள் எடப்பாடியாருடைய கொள்கையத்தே அவர் சொல்லிட்டார் மாநிலத்தின் உரிமைக்காகவும் மா மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் இப்போ இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்து நாடாளுமன்ற முப்பத்தெட்டு பேர் உட்காந்துக்கிட்டு பொம்மை போல் காட்சி அளிச்சுருக்காங்கள அது மாதிரி இருக்க மாட்டாங்க எங்களுடைய உறுப்பினர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுடைய நன்மைக்காக மாநிலத்தின் உரிமைக்காக அதை போராடுவார்கள் அதுக்காக களத்தில் நிற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேசிய கட்சி அது இல்லை நீங்கள் எல்லாம் அது அப்படி இப்போ நான் என்ன வாழ்த்தியாக பேசுனேன் இப்போ நீங்கள் கே இப்போ நீங்கள் பேசுனதுக்கு சொன்னேன் பிரதமர்னா என்ன அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானாங்க அதை பற்றி இல்லை களத்துக்கு வந்துட்டால் நண்பனாவது இதாவது கூட இருக்கும் வரைக்கும் தான் நண்பன் வந்துட்டு எதிரி எதிரி தானே ஒற்றுமையாக இருக்கனால தான் ஓபிஎஸோட இருக்கையை மாற்றி ஆர்பி டிடிவி உதயகுமார்க்க கொடுத்திருக்காங்க அதனால நீங்கள் தான் சார் சொல்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோமா என்னன்றது எங்கள் பொதுச்செயலருடைய பேச்சு சட்டமன்றத்தில் அவர் பேசிய இந்த திமுக அரசை அவருடைய செயல்பாடு செயலற்ற தன்மையை முதலமைச்ச செயலற்ற முதலமைச்சரை என்ன மாதிரி என்னென்ன தவறு செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிநேரம் நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினார் இதுக்கு மேலே எப்படி யார் பேசுகிறது எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு நாங்கள் எங்கே செஞ்சுருக்கோம் சும்மா எங்கிட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டு அவங்கள அவங்க விளம்பரப்படுத்திங்கன்னா அவங்கள தங்களை இது பண்ணிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் இல்லை எங்களுடைய நோக்கம் என்ன பெரியுது சார் எங்களுடைய நோக்கம் பெரியது எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் நினைத்து தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் வந்து எடப்பாடியார் மாதிரி பேசுகிறோம் ஏங்க அவரெல்லாம் பேசுகிறதா ஒரு கணக்காங்க இப்போலாம் அவர் பேச்சாளர் மாதிரி ஆகிட்டார் நீ விடுங்க ஒரு பேச்சாளர் மாதிரி ஆயிட்டார் நீ அவரை போயிட்டு பேசிட்டே இருக்கீங்க எங்க ஆரோக்கியமானதை சொல்லுப்பா ஆரோக்கியமானதை கேக்குறீங்களா அப்புறம் நீ சும்மா இது பண்ணிக்கிட்டு கூட வேற ஆரோக்கியமானதை கேக்குறீங்களா எல்லாரும் சொல்லுவாங்க ஆயிரம் இப்ப அங்க இருந்தா எல்லாமே கலண்டு வந்திருக்காங்க இங்க வந்து ஒண்ணும் போனவங்க பேரே தெரியாம ஆரோக்கியங்களை இப்ப போய் ஒரு இது சேர்த்தாங்க இங்க இதுல போய் எங்க டெல்லியில் போய் அவங்க யாருன்னு எங்களுக்கே மறந்து போச்சு அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரே அவர் என்ன அதில் இருந்தார் அவர் எம்எல்ஏவாக இருந்தாரான்னு கூட தெரியாது எந்த காலத்தில் இருந்தவர் அதெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு போய் சேர்க்குறத சேர்த்து இவளுங்க சேர்த்துட்டாங்கன்னா அஇஅதிமுக சிறுமைப்படுத்தணும்னா முடியவே முடியாது